வணக்கம் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் தினமும் வெறும் வயிற்றில் சோம்பு தண்ணீர் குடிப்பதால் நமக்கு என்னென்ன நன்மைங்கிறது உண்டாகுங்கிறத பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உங்களுக்கு ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பொதுவாக சோம்பு மருத்துவத்திற்கு பயன்படும் ஒரு அரிய மூலிகை தாவரங்கிற சொல்லலாம். ஆயுர்வேத மருத்துவத்தில் உடல் பருமனை குறைக்க சோம்பு தண்ணீர் பயன்படுத்தப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சோம்பில் உடலை சுத்தப்படுத்தும், மெட்டபாலிசத்தை அதிகரிக்கும், ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவு நிறைந்திருக்கு. சோம்பு தண்ணீர் குடிக்கிறதுனால அதிக கஷ்டப்படாமல் உடல் எடைங்கிறது நீங்கள் குறைக்கலாம். இதோட பலன்கிறது உங்களுக்கு தாமதமாக கிடைச்சாலும் நிரந்தரமாக இருக்கும். அளவுக்கு அதிகமாக பசி எடுப்பவர்களுக்கு சோம்பு தண்ணீரை குடித்து வந்தால் அது இயற்கையிலேயே பசியை அடக்கும். அது மட்டும் இல்லாமல் சோம்பு தண்ணீர் இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான யூரிக் ஆசிடுகளை வெளியேற்றி இரத்தத்தை சுத்தப்படுத்தும். மேலும் உடலில் இருந்து டாக்ஸின்களை முற்றிலும் வெளியேற்றி சிறுநீரகங்களின் பிரச்சனை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும். தினமும் காலையில் காஃபி குடிப்பதற்கு பதிலாக சோம்பு தண்ணீரை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா மூளை நன்கு சுறுசுறுப்புடன் புத்துணர்ச்சியோடு இருக்கும். மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் அடி வயிற்று வலிக்கு சோம்பை தண்ணியில் போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா வயிறு வலிங்கிறது நீங்கும். சோம்பு தண்ணீர் மூளையில் உள்ள பிட்ரூட்டி சுரப்பியால் சுரக்கப்படும் மெலட்டோனின் எனப்படும் நேச்சுரல் ஹார்மோனை சீராக உற்பத்தி செய்து நல்ல நிம்மதியான தூக்கத்தை பெற வழிவகுக்குது. அது மட்டும் இல்லாமல் சோம்பு தண்ணீருங்கிறது மெலடோனின் என்னும் மூளையில் பிட்ரூட் சுரப்பியால் சுரக்கப்படும் ஹார்மோன் சீராக உற்பத்தி செய்து இதன் மூலம் ஆரோக்கியமான உடல் எடையை பராமரிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சோம்பு உணவில் மனத்தை சுவையையும் அதிகரிப்பதுடன் உடல் ஆரோக்கியமும் மற்றும் பல நோய்களையும் குணப்படுத்தும் மருத்துவ பணிகளை செய்து மேலும் நீண்ட நாட்களாக பசி எடுக்காமல் அவதிப்படுபவர்களுக்கு கூட பசி உணர்வை சோம்பு தூண்டுகிறது. கடினமான உணவு வகைகளையும் அலட்டல் இல்லாமல் செரிக்க வைக்கும் குணம் இதுக்கு இருக்குது. நிறைய ஹோட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு சோம்பு கொடுப்பாங்க. அது இதுக்காக தான். நீங்கள் எந்த அளவுக்கு எவ்வளோ அதிகமாக சாப்பிட்டாலும் சோம்பு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே செரிமான தன்மைங்கிறது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம தமிழ் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.